வணக்கம் நண்பா. நிறைய பேர் என் மேலே கோபமாகவே இருப்பீங்க, என்ன இந்த நாய் வீடியோவே போட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு நான் வந்து மொதல் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஏன் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா, நான் வந்து ஒரு புது ஜாப்புக்கு வந்து நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். அதாவது எனக்கு வந்து ஒரு புது வேலை கிடச்சிருக்குது. பழைய வேலையிலேருந்து இப்போ வந்து நான் ஒரு புது வேலைக்கு வந்து மாறி இருக்கேன். ஸோ அந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேலைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு கால அவகாசம் வந்து தேவைப்பட்டுச்சு, அதாவது ஃப்ரீ ஆகிறதுக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் நிதானமாக ஃப்ரீயாக காமாக இருக்கேன். ஸோ இனிமேல் நாம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இனிமேல் நான் உங்களை வந்து போட்டு டார்ச்சர் பண்ண போகிறேன், வீடியோவாக போட்டு உங்களை வந்து நான் தொல்லை பண்ண போகிறேன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, தீபாவளிங்க. சரியா, இன்றைக்கி தீபாவளி, எல்லாருமே வந்து ஹாப்பியாக சூப்பராக இருந்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த நாளில் நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கும் இந்த நாளில். அந்த பாசிட்டிவ் வைப்பை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நோஃபப் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி இருந்தால் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து உங்கள் கூட வந்து டச்சில் இல்லை, பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து ரிப்பீட்டடாக பல வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டுலாம் இருந்துகிட்ருக்கீங்க. ஐ நோ அபவுட் தட். ஸோ வாட் ஐம் சேயிங் மீன்ஸ், எதுக்குமே நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த நாள் இந்த ஒரு திருநாளில் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட்டை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னமும் ஃபர்தராக மூவ் பண்ணி நோபப் சேலஞ்சில் வந்து போய்கிட்டே இருங்க. இனிமேல் நான் வந்து உங்கள் கூட வந்து வரதான் போகிறேன், உங்களை வந்து மானிட்டர் பண்ண தான் போகிறேன். ஸோ ரீலாப்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ரீலாப்ஸ் ஆகலனாலும் பிரச்சனை இல்லை, எது நடந்தாலும் ஓகே. உங்களோட வேலை, உங்களோட பாதை, உங்களோட மைண்ட் செட், உங்களோட கோல், உங்களோட இலக்கு எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா, அந்த 90 நாளை முத கடந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமே நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே அப்படியே பிடிச்சி மேலே வந்துடுவீங்க. ஸோ இப்போ ரீலாப்ஸ் ஆயிருந்த ஆளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டோன்ட் ஒரி அபவுட் தட். ஜஸ்ட் உங்கள் அந்த ஃபோக்கஸை மட்டும் இன்னமும் கூர்மைப்படுத்திக்கிட்டு திரும்பவும் எழுந்து வந்துக்கிட்டே இருங்க. நிறைய தடங்கள்லாம் வரும், நான் வந்து இல்லைலாம் சொல்ல, நிறைய அப்ஸ் வரும், நிறைய டவுன் வரும். பட் என்ன நடந்தாலும் நாம் வந்து அந்த 90 நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் ஏன் 90 நாள் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு 90 நாளுங்கிறது சாதாரண விஷயமல்ல, 3 மாதம். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து எல்லாமே அப்படியே சும்மா சொடக்கு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரீலாப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை ரீலாப்ஸ் ஆகிட்டு ரொம்ப ஒரு சங்கட்டமாக கில்ட்டியாக இருந்துக்கிட்டு, இல்லை ரீலாப்ஸ் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு கேட்டகரியில் நீங்கள் இப்போ இருந்தாலும் ஓகே, திரும்பவும் எழுந்து திரும்பவும் அந்த ஒரு பாதையில் வந்து நடக்க ஆரம்பிங்க. இனிமேலும் உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு நான் இருக்கேன். ஸோ உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.